கள்ளக்குறிச்சி பள்ளியில் வன்முறையால் ஏற்பட்ட சேதங்களுக்காக 20 கோடி ரூபாயை தமிழக அரசு இழப்பீடாக தர வேண்டும் என தனியார் பள்ளி கூட்டமைப்பு சங்க செயலாளர் நந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி கடந்த ஜூலை 13 மர்மமான முறையில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டம் ஜூலை 17 கலவரமாக மாறியது. பள்ளி வளாகம் முழுவதையும் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்திய போராட்டக்காரர்கள் தனியார் பள்ளி வண்டிகள் மேசை நாற்காலி என அனைத்தையும் சூறையாடியதால் பள்ளி இழுத்து மூடப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 5 மாதங்களுக்கு பிறகு தனியார் பள்ளி இன்று மீண்டும் திறக்கப்பட்டு உள்ளது. பள்ளி நுழைவு வாயிலில் தோரணங்கள் கட்டி மாணவர்கள் பெற்றோர்களை வரவேற்கும் விதமாக பேனர் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 9 முதல் 12 வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே நேரடி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதேபோல் மற்ற வகுப்புகளுக்கு ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து நடைபெறும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கனியாமூர் பள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு சங்க செயலாளர் நந்தகுமார் பள்ளி திறப்பதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை நீதிமன்றம் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இன்று பள்ளி திறக்கப்படும் போது உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்னரே வகுப்புகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். ஜூலை 17 நடைபெற்ற வன்முறையால் பள்ளி நிர்வாகம் நிலை குலைந்து போய் உள்ளதாகவும் இதனால் ஏற்பட்ட சேதங்களுக்காக 20 கோடி ரூபாயை தமிழக அரசு நஷ்ட ஈடாக தர வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளியில் இயங்கும் விடுதியின் அங்கீகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் எந்த ஒரு பள்ளியின் விடுதிகளுக்கும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை எனவும் இந்த நிகழ்வு மூலம் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா்.